हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து vlog தான் பார்க்க போறோம் இந்த vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படினா நம்ம மதுரையில எவ்ரி சண்டே சண்டே வந்து பெட் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கும் அங்க தான் நம்ம போக போறோம் வாங்க போலாம் இது எங்க இருக்கு அப்படினா பெரியாட்டு சிம்மக்கல் போற வழியில சேதுபதி ஸ்கூல் இருக்கும் சிக்னலுக்கு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணோம்னா பிரிட்ஜ் இருக்கும் பிரிட்ஜுக்கு கீழ பாத்தீங்கன்னா பெட் மார்க்கெட் இருக்கு மதுரை வாசிகளுக்கு இது தெரியும் பட் தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க மார்க்கெட் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டுருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த டாய் ஷாப் போட்டுருக்காங்க நிறைய பொம்மைகள் இருந்துச்சு எல்லாமே கம்மி ரேட்டே இருக்குதுங்க டெடி பியர் ரிமோட் கார்ஸ் நிறைய இருந்துச்சு குழந்தைகளுக்கு பிடிச்சமா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு கூட்டமும் நிறைய இருந்துச்சுங்க கொரோனா பீரியட்ல போறவங்க வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் போகாதீங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போங்க போற வழியில நிறைய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே பாக்கும்போது எனக்கு புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு நிறைய பேர் சைடுல வந்து ஸ்டால் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி ரோட் சைடு வெண்டர்ஸ் வந்து நம்ம என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க ரோட கிராஸ் பண்ணுவாங்க ரோட் கிராஸ் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஒரு அண்டர்வே போகும் அதுக்குள்ள போவோம் இந்த வேல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரா தான் போக முடியும் ரொம்ப சின்ன குறுகுன ஏரியாவா இருக்கும் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா வந்து இரும்பு பட்டற அப்புறம் வுடன் வொர்க் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டா போனா பெட் ஷாப்ஸ் வந்துரும் ஃபர்ஸ்ட் போன உடனே நிறைய பெட் பேர்ட்ஸ் தான் இருந்துச்சு ஏரியா ஃபுல்லுமே வந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கேட்கவே ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஜாவா ஸ்பேரோ தான் இருந்துச்சு இதுவும் ஃபின்சஸோட சேர்ந்துருக்காங்க இதோட பாப்புலேஷன் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுனால இது ரொம்ப எக்ஸ்டென்டான ஒரு ஸ்பீஷியஸாக மாறிட்டு இருக்கு அடுத்து வந்து பட்ஜீஸ் அதாவது லவ் பேர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு அமெரிக்கன் பெக்கின் அதாவது வாத்து சூப்பர் ஒயிட் கலரில் செமையாக இருந்துச்சுங்க அப்புறம் ஃபின்சஸ் ஃபின்சஸும் நிறையா அங்கே இருந்துச்சு இப்போ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க இது நெக்ஸ்ட் பேர்ட் வந்து காக்கடைல் இது வந்து பேரட் ஃபேமிலியை சேர்ந்ததுதாங்க இந்த காக்கடைல் நிறைய பேர் வீட்டில் இது வளர்க்குறாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த பெட் ஷாப்பில் வந்து இது ரெண்டு கலர் தான் இருக்குது இது லூட்டினோ வகையை சேர்ந்தது லூட்டினோ வகைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வித் ஆரஞ்ச் சீக்ஸ் இருக்கும் எல்லோ மாஸ்க் இருக்கும் இது பேர் வந்து லூட்டினோ சேம் ஸ்பீஷியஸில் இன்னொரு கலரும் இருந்துச்சு அதை நெக்ஸ்ட் பார்ப்போம் இது கிரே கலர் இருக்கும் ஃபுல்லா இது பேர் வந்து இசபெல் இதுவும் பாருங்க காக்கடைல் வெரைட்டி தான் இதுவும் இந்த பெட் ஷாப்ல மேக்ஸிமம் பட்ஜீஸ் தான் இருந்துச்சு அடுத்து வந்து ஒயிட் பிஜியன் நல்லா பியூர் ஒயிட் கலர் சூப்பராக இருந்துச்சுங்க மேக்ஸிமம் யார் வீட்லேயும் புறா வளர்க்க மாட்டாங்க வாங்கிட்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் விடுறவங்க தான் வாங்கிட்டு போவாங்க க்யூட்டாக இருக்குங்க பார்க்கவே Thank you.
ஃபீச்சர்ஸ்க்கும் ஜாவா ஸ்பேரோக்கும் ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு. அவங்க எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் கம்போசா அப்படின்னு ஒரு பேர்ட் சொன்னாங்க. ஆனால் இதை நெட்டில் நான் சர்ச் பண்ணப்போ இப்படி ஒரு பேர்ட் இந்த நேம் தானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேர்டோட நேம். இந்த பறவை பார்க்கவே ரொம்ப துருதுருப்பாக இருந்துச்சு, ஆக்டிவாக இருந்துச்சு, சிட்டுக்குருவி மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆக்டிவாக. அதே மாதிரி பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பேர்ட் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அட்ராக்டிவான கலரு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெட் வந்து கினியா பிக்ஸ், கினி பன்றின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க, க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பன்றி வகையை சேர்ந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்பவே இல்லை. பட் அந்த பக்கம் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்து உட்காந்துருந்துச்சு. கீழே இருக்க கேஜ்லேயும் சேம் வெரைட்டி கினி பன்றி தான் வச்சுருந்தாங்க. பாருங்க இப்போ கொஞ்சம் டேர்ன் ஆகி உட்காந்துருக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு, வாத்து சத்தம். இந்த மாதிரி சவுண்டு விடுறது வந்து ஆண் வாத்து. ஆண் வாத்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக விடும். அதே சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து பெண் வாத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேட் வந்து இது வந்து பாராகீட் வகை தான், சன் கன்யூர் பாராகீட். இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. இந்த பாராகீட் ஸ்பீஷியஸ் வந்து 25 to 30 இயர்ஸ் வந்து லைஃப் ஸ்பேன் இருக்குமாம். இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க, துருதுருப்பா. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேர்ட் தாங்க. அடுத்து முயல் ராபிட் வந்து நிறைய இருந்துச்சு. அது வந்து இந்தியன் பிரீடும் இருந்துச்சு, இன்டர்நேஷனல் பிரீடும் இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். பேஷன்ஸோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.